என்னோடய ஊர் என் பேர் பாஸ்கர் சக்தி என்னுடைய ஊர் வந்து தேனி மாவட்டம் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஊர் அது ஒரு மலையடி வாரத்தில் ஒரு அழகான ஒரு சூழலில் ரொம்ப வச வசதியாக சௌரியமான ஒரு ஏரியாவில் இருந்தாள் நான் முதல் முறையாக இப்போ சில பேர் சென்னை பற்றிய பாடல்கள்லாம் பாடினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சென்னையை பற்றி ஒரு அஞ்சாறு பாட்டு சினிமாவில் வந்திருக்கு ஒரு பாட்டு கூட சென்னையோடய சிறப்பை பற்றி கிடையாது எல்லாமே சென்னையை குறை சொல்கிற பாட்டாக இருக்கும் உதாரணமாக மெட்ராஸ்ன்னு இல்லை மெட்ராஸில் மெதுவாக போகிறவங்க யாரும் இல்லை இங்கே சரியாக தமிழ் பேச ஆளுமில்லன்னு அந்த பாட்டோட வரிகள் இருக்கும் அப்புறம் சிவாஜி நிச்சயம் படம் ஒரு படத்தில் வந்து மெட்ராஸை கிண்டல் பண்ணியே முழுக்க இருக்கும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு அப்புறம் அந்த மாதிரி பத்திரிகைகளில் வர ஜோக்கெல்லாம் பார்த்து பார்த்து மெட்ராஸ்னா பிக் பார்க்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு மெட்ராஸை பற்றி ஒரு அச்ச உணர்வோடு தான் சென்னைக்கு நான் வரேன் நான் வரும்போது இது மெட்ராஸ் நைன்ட்டியில் எயிட்டி நைனில் நான் இங்கே சென்னை லா காலேஜில் சேர்கிறேன் அப்போ அது வந்து மெட்ராஸ் லா காலேஜ் நான் படிக்கும்போது தான் அது அம்பேத்கர் சட்டக்கல்லூரியாக மாறிச்சு அந்த பீரியடில் சென்னைக்கு முதல் முறையாக வரும்போது நான் கொரட்டூரில் என்னுடைய நண்பருடைய வீட்டில் தங்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் சென்ட்ரல் வந்து அங்கேருந்து நடந்து காலேஜ் வருவேன் எனக்கு சென்னை சட்டக்கல்லூரியில் இடம் கிடச்சிருச்சு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை நான் மதுரையில் ஆனால் சென்னையில் கிடைச்சிருச்சு வந்துட்டேன் எனக்கு அந்த அவருக்கு முதல் முறையாக அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணும்போது அங்கே சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அங்கே வந்து அரக்கோணம் கும்மிடி இருந்து வர ட்ரெயின் வந்து நிற்கும் அங்கேருந்து நூற்றுக்கணக்கான மனிதர்கள் கிளம்பி பார்க் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக கிராஸ் பண்ணுவாங்க நான் முதல் நாள் அங்கே உட்காந்துருக்கேன் ஒரு இரநூறு பேர் திட்டு திட்டு திட்டுன்னு இறங்கி ஓடுறாங்க இப்படியே முன்னாடி எனக்கு அப்படியே பயம்னா அப்படி மிகப்பெரிய பயம் உருவாயிடுச்சு என்னடா இந்த கூட்டத்தில் இவங்கெல்லாம் எங்கே வந்து வந்தாங்க எங்கே போகிறாங்க இது என்ன லைஃபு என்ன நம்ம ஊர்ல இருந்து வந்தவங்கல்ல இவ்வளோ பேர் மொத்தமாக பார்க்குறது எது மொத்த அவ்வளோ பேர் கொண்டு ஓடுறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி மிரட்சியாக இருந்துச்சு உடனடியாக எனக்கு தோணுதுன்னா ஒரே வாரம் எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு மதுரலா காலேஜ் போயிடணும்னு முடிவு பண்ணேன் கவுன்சிலிங்லாம் போனால் கிடைக்கல இல்லை நீ இங்கே படின்ட்டாங்க இந்த எண்ணம் ஒரு நாள் மாறிச்சு அந்த கல்லூரியில் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் அப்போ வளர்ச்சி அப்படின்னா காய்கறி மார்க்கெட்டு ஒரு நாள் வந்து நான் ஒரு நண்பரை வர சொன்னாரிட்டு போயிட்டேன் எனக்கு பாதை தெரியல அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு சந்தை சந்தா இருக்கும்ல சின்ன 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 தெருக்கலாம் எப்படியோ அந்த கொத்தவாச்சாவடியோட ஏரியாக்குள்ள போயிட்டேன் போனா காய்கறி எல்லாம் சொத சொதன்னு அழுகி இவ்வளவுக்கு சேரு நான் அது இருந்து எஸ்கேப் ஆகிறத நினைச்சு அப்படி இப்படி போய் நடுவுலயே போயிட்டேன் போனா அப்பதான் கவனிக்கிறேன் என்னை சுத்தி போற எல்லாரும் இது வரைக்கும் பூட்டு போட்டிருக்காங்க அது ஒரு விதமான ரப்பர் செருப்பு இது வரைக்கும் இருக்கு எல்லாரும் புதைய புதைய புதை குழியில் நடந்து போறதானே போயிட்டு இருக்காங்க எல்லாரும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒரு விலங்கால ஒரு பேண்ட்டு ஒரு ஸ்லிப்பர் மாதிரி ஏதோ ஒரு செருப்பு போட்டு முழங்கால் நிறைய நிற்கிறேன் எனக்கு பரிதாமமாக இருக்குது என்ன நினச்சி அழுக வருது லா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அழுகு வருது எனக்கு அப்போது ஒரு ட்ரை சைக்கிள் மாதிரி ஒரு வண்டியில் ஒருத்தர் வந்தார் வந்து என்ன தம்பி மெட்ராஸ் லாங்குவேஜில் பேசுறாரு சென்னை தமிழில் என்ன தம்பி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்றார் நான் ஆமாம் அப்படின்றேன் வா அப்படின்னு கையை கொடுத்து என்னை தூக்கி அந்த வண்டியில் உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு அந்த பகுதியிலேருந்து என்னை வந்து ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடை முன்னாடி நிப்பாட்டி தண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டார் அவர் ஏதோ அப்போலாம் தண்ணியெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை அவர் உடனே ஒரு வாலியிலேயே தண்ணி கொடுத்தார் அவர் அந்த அந்த டிப்பை இதுல இது தப்பா அதில் வந்து என் காலில் தண்ணி ஊற்றி கழுவிக்க அப்படின்னாரு முழுக்க கழுவிட்டு கிளம்புனேன் முதல் முறையாக சென்னை மனிதர்கள் மீது சென்னை மீது இருந்த பயத்தை போக்குனது அந்த மனிதர் தான் அந்த மனிதருக்கு நான் மானசீகமாக இந்த இடத்துல என்னை நன்றி சொல்லிக்கிறேன் முதல் முறையாக சென்னையை நேசிக்க வச்ச ஒருத்தர் தான் அவர் தான் பிரபஞ்சன்ற ஒரு எழுத்தாளர் சொல்வார் ஒரு ஊர் என்பது என்ன அந்த ஊரின் மனிதர்கள் தான் சென்னையின் மனிதர்கள் அதுக்கப்புறம் என்னை வந்து தொடர்ந்து வளர்த்துருத்துக்கிட்டே இருந்தாங்க பத்திரிகையாளர் ஞானி மறைந்த பத்திரிகையாளர் ஞானி எனக்கு மிக நெருக்கிய நண்பர் அவரையோட கூட பேசும்போது ஒரு நாள் சொன்னார் எல்லாரும் உங்கள் மாதிரி ஊர்லேருந்து வரீங்க வந்து இந்த ஊரை நாசம் பண்ணுறீங்க என்னோட என்ன நலப்பட வரீங்கன்னா ஒரு இருபது வருஷம் இங்கே சம்பாரிச்சுட்டு உங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகலன்னு வரீங்க ஏன்னா வரவே ஒரு பையன் நீங்கள் திரும்பி போகிறது கிடையாது அப்படின்னாரு கடும் கோபமா எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு நான் லா காலேஜ் முடிச்சுட்டு சென்னை போயிடலான்னு தான் நினச்சேன் ஏன் எனக்கு இவ்வளோ கோபம் இல்லை உங்கள் எல்லாேருக்கும் வந்து இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா உங்கள் ஊர்தான் உயர்வு உங்கள் ஊரில் சுத்தமான காற்று ஊரில் சுத்தமான தண்ணி சென்னை மோசம்னு பேசிடுறீங்க உங்களெல்லாம் உதைக்கணும் அப்படின்னாரு ரீதியான ஒரு இடம்னா அப்படியே சொன்னார் அது ஓரளவு உண்மை சரிங்க அண்ணி நீங்கள் எந்த ஊர் என்ன நான் செங்கல்பட்டு அப்படின்னா நீங்களே அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி சென்னை என்பது ஒரு எல்லாரையும் அக்காமடேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊராக தான் நான் சென்னையை பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் அந்த 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 ஒரு மனிதரை சொன்னேன் இல்லையா அது மாதிரி பல முறை நான் ஆட்டோவில் தான் பெரும்பாலும் பயன் நான் விகிடனில் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோவில் தான் பயணிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆட்டோவில் பயணிக்கும் போது சென்னையை பூர்வீகமாக கொண்ட பல ஆட்டோக்காரர்களோட நான் பல முறை பேசியிருக்கேன் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்குள்ளே ஒரு ஒரு விதமான நேசத்தை கூட்டிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா சென்னை வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக மாறிடுது சென்னை வந்து என்னுடைய ஊராக மாறிடுது இந்த இந்த கடந்த இந்த இத்தனை ஆண்டுகளில் நான் வந்து சென்னை என்னுடைய சொந்த ஊராகவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகளை பற்றி சொல்கிறாங்க வாய்ப்புகள் மட்டும் கிடையாது ஏன்னா இன்னும் சொல்லக்கூடாது நான் கம்ஃபர்டான ஒரு ஊர்னு சொன்னல இந்த ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் முதல் முறையாக சமூகமாக நான் உணர்ந்தது சென்னையில் ஏன்னா சமூக ரீதியான அச்சமோ ஒரு கூட்டான ஒரு பயமோ எனக்கு ஏற்பட்டதே இல்லை முதல் முறையாக ரெண்டாயிரத்தை ஒட்டி குஜராத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு அந்த நிலநடுக்கம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும்போது போது ஒரு நாலு மாதம் கழித்து சென்னையில் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அப்போ வந்து நான் ஹவுசிங் போர்டில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீட்டில் இருக்கேன் புலியூர் ஹவுசிங் போர்டில் நான் உட்காந்துக்க சேர் ஆடுது நான் எனக்கு புரியலை ஃபஸ்ட்டாக பண்ண புரிஞ்சுச்சு கீழே வந்தால் ஒட்டுமொத்த அந்த ஹவுசிங் போர்டை நிற்கிது நின்று எல்லாரையும் வானத்தை பார்க்குறாங்க எதுக்கு வானத்தை பார்க்குறாங்கன்னு புரியல எனக்கு ஏதாவது யாராவது வருவாங்களான்னு என்னென்னு தெரியல ஒட்டு மொத்த சமூகமே பயத்தில் இருக்குது நான் அப்புறம் கிளம்பி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு தனியாக வீட்டில் பயமாக இருக்குது போனால் ஆட்டோவெலாம் போகுது எல்லோரும் என்ன சார் மீனம் பார்க்கமா எக்மோரான்னு கேட்குறாங்க ஆட்டோவில் டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு ஏன்னா எல்லோரும் ஊரை நோக்கி இருக்காங்க அப்படி ஒரு பீதி இருந்துச்சு ஆனால் ரெண்டு மூணு நாள் சரியாயிடுச்சு அதே போல் தான் சுனாமி எது வரும்போதும் நம்ம திருப்பி ஊரில் போய் பயந்து விழுந்துருவோம்னு நினப்பாங்க போகவே மாட்டாங்க கொரோனா வந்தபோது எல்லாரும் ஊருக்கு போனாங்க கொரோனா முடிஞ்சோடே வந்துட்டாங்க ஸோ சென்னை யாரையும் வெளியே விடுறதே இல்லை அது உள்ளவங்கள உங்களை உங்களை உள்ள நோக்கி இழுத்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் இந்த தீபாவளி பொங்கல் நாலு நாள் லீவு சேர்ந்தாப்புல வந்தால் இந்த தென் மாவட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது பாருங்கள் திருவிழா ஊரில் தான் கொண்டாடணும் அப்படி கும்பல களையும் போவாங்கல்ல அப்படி போன பிறகு நான் சென்னையில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அப்போ வந்து சென்னை ரொம்ப ஆசுவாசமாக இருக்கும் எனக்கு அந்த நெருக்கடியெல்லாம் குறைஞ்சி எல்லாரும் ஊருக்கு போய் திருப்பி முதல் முதல் போதும் இருந்து வருவாங்க இந்த அப்படிலாம் ஓடணும்னா அவங்களால் நாங்கள் இருக்க முடியாது ஏன்னா சென்னை வந்து வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்லை ஒரு கட்டத்தில் உங்கள் உணர்வோடு அது கலந்துருது அந்த மாதிரியான ஒரு நகரம் இது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் அந்த நான் இருந்த அந்த முதல் நாளை நினச்சி பார்க்கறேன் இந்த ஊரில் நம்ம ஒரு வாரம் கூட இருக்கக்கூடாது உடனே கல்வி மதுரைக்கு போகிறேன்னு இல்லை தேனிக்கு போகிறேன்னு நினச்ச நான் இந்த சென்னை நகர விழாவில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் யோசித்ததில்லை அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததும் சென்னை தான் நன்றி சரி தேனி அப்படின்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய மலைப்பகுதிகள் இதெல்லாம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கும் ஸோ அங்கிருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டீங்களா இல்ல இன்னமும் ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா அது நான் முடிவு எடுக்கல ஆனா சென்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா நான் ஊருக்கு போனா கூட திருப்பி எப்படா சென்னைக்கு போகணும் என் மனசு இருக்குது என்ன காரணம்னா எல்லாரும் சொல்றாங்க இல்லையா என் தெருவு அப்படி இருந்துச்சு இப்ப மாறிடுச்சு என்னுடைய ஏரியா அப்படின்னு சென்னை வாசிகள் சொன்னாங்க எங்களுடைய தெருவுல முதல் முதல்ல நாங்க கார் வாங்கினோம் இப்ப உள்ளே போக முடியல இது சென்னையில் மட்டும் நடக்கல மாதிரி இந்த ஆறு மோசம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா இது சென்னையில் மட்டும் நடக்கல இது எங்கள் ஊர்லேயும் நடந்தது தேனியில் இருக்கிற ஆறும் சாக்கடையாக தான் இருக்குது பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய சா ஆறும் சாக்கடையாக தான் இருக்குது அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் எங்கள் ஊர் சின்ன அழகான கிராமம் இப்போ அது கிடையாது இப்போ அது வந்து தேனி நகருடைய புறநகர் அதுலேயும் பொல்யூஷன் இருக்குது ஸோ எல்லாமே ஒரே மாதிரி ஆயிருச்சு அதே சமயம் நான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்த பாலியல் நண்பர்கள் இப்போ யாருமே இங்கே கிடையாது ஒன்று அவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு எனக்கு சேர்த்து தான் வயசாகிதுன்னா அவங்க மனதளவுலேயே வயதாகி வேற ஒரு ஆளாக மாறிட்டாங்க அப்புறம் ஊர் மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு எனக்கு நான் சென்னையை தான் என்னுடைய சொந்த ஊரை நினைக்கிறேன் கே கே தான் என்னுடைய பகுதி இப்போ கே கே எங்கே எங்க போனாலும் என்னை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு ஸோ நான் வந்து யாது முறை யாவரும் கேள்வி நான் இந்த ஊர் தான் இருக்கேன் அது கடைசி காலத்தில் எங்க இருப்போம்னு தெரியல அதை பத்தி ஒரு திட்டம் இல்லை சரி சரி இப்போ சட்டக்கல்லூரி மாணவர் எழுத்தாளர் ஆனது எப்படி அது சென்னை தான் மாத்துச்சா இல்ல இல்ல எழுத்துக்கு காரணம் என்னுடைய ஊர் தான் என்னுடைய ஊர்ல இருந்து எழுதி அப்புறம் அது இங்கே ஆகி அதுக்கப்புறம் கல்லூரி படிப்புக்கும் எழுத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த படிப்பு வேற எழுத்து வேறு எழுத்து வந்து வாழ்க்கையிலிருந்து வர்றது அதுக்கு அந்த வாழ்க்கையை தான் நான் இருக்கேன் என்னுடைய கிராமத்து வாழ்க்கை தான் எழுதியிருக்கேன் சென்னையில் நான் சென்னை பற்றி நான் எழுதின கதைகள் நாலஞ்சு தான் இருக்கும் பட் என்னுடைய பெரும்பாலான கதைகள் என்னுடைய கிராமத்து வாழ்க்கை ஏன்னா இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் ஊரில் தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து நமக்கு நிறைய நினைவுகளை கொடுக்குது பெரும்பாலும் எழுத்தாளர்கள் தங்களுடைய பாலியத்தை தான் எழுதுகிறாங்க நானும் அப்படிதான் எழுதிட்டுருக்கேன் நன்றி